ஈஸ்டர் தாக்குதலுக்கு சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான விசாரணை அவசியம் என்கிறார் ஹர்ஷ. உள்ளூர் எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தையில் நுழையும் சினோபேக். கிளிநொச்சியில் நள்ளிரவு இடம்பெற்ற கொடூர கொலை. மலேசியாவில் இலங்கையர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம், சரணடைந்த சந்தேக நபர்கள். ஈஸ்டர் தாக்குதலில் சுமார் 15 நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் உயிரிழந்துள்ளனர். எனவே சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்வதில் ஆளும் கட்சிக்கு இருக்கும் கொள்கைகளுக்கும் எதிர்கட்சிக்கு இருக்கும் கொள்கைகளுக்கும் இடையில் வித்தியாசம் காணப்படுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்கட்சியின் கொள்கையிலேயே இந்த நாட்டில் அதிகமானோர் இருக்கிறார்கள் எனவும், அதனால் இந்த உண்மைகளை கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் தாம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலால் சுமார் 15 நாடுகளின் பிரஜைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் பொதுவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல் விடுத்துள்ளார். எதிர்கட்சியினர் ராணுவத்தினருக்கு சேறு பூச நினைக்கின்றார்கள் என பலரும் கூறுகின்றார்கள். அவ்வாறு எதுவும் இல்லை. கடந்த பல வருடங்களாக நாடாளுமன்றத்தில் சரத் பொன்சேகாவுக்கு அருகிலேயேதான் அமர்வதாகவும், தனிப்பட்ட ரீதியிலும் அவர் தனக்கு பல விடயங்களை கூறியிருக்கின்றார் எனவும் தெரிவித்துள்ளார். வருடக்கணக்காக இடம்பெற்ற யுத்தத்தில் போராடி முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை குறை சொல்வதற்கு தங்களிடம் ஒன்றும் இல்லை எனவும், ஆனாலும் சில நபர்கள் குறித்து சில கேள்விகள் எழுந்துள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே இது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாரிய தேவையொன்று இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். சீனாவின் சினோபேக் எரிபொருள் நிறுவனம் அடுத்த மாதம் உள்ளூர் எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தையில் நுழையும் என இலங்கை வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். உள்நாட்டு எரிபொருள் சில்லறை விற்பனை சந்தையில் தற்போது முக்கிய பங்கை சினோபேக் நிறுவனம் வகித்து வருகின்றது. இந்த நிலையில் உள்ளூர் எண்ணெய் சுத்திகரிப்பு துறையில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் அடுத்த மாதம் இறுதி செய்யப்படும் என வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோனாவில் பகுதியில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 28 வயதுடைய புஷ்பராசா தினேஷ் என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சடலம் சம்பவ இடத்தில் உள்ள நிலையில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவ இடத்தை நீதவான் பார்வையிட்டதன் பின்னர் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழுக்களுக்கிடையேயான முரண்பாடு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூர் செந்தூல் பிரதேசத்தில் ஒரே இடத்தில் இலங்கையர்கள் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில், கொலையுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் போலீசாரிடம் சரணடைந்துள்ளதை மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராலயம் உறுதிப்படுத்தியுள்ளது. சந்தேக நபர்கள் இலங்கையர்கள் என தகவல் கிடைத்துள்ளதாகவும் உயர்ஸ்தானிகராலயம் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவின் செந்தூல் லோவர் கோயில் கிராமத்தில் பெர்ஹெண்டியன் வீதியில் உள்ள வீடொன்றில் கடந்த 22 தேதி 3 பேர் கொலை செய்யப்பட்டனர். கைகள் கட்டப்பட்ட நிலையில் தலை பிளாஸ்டிக் பைகளால் மூடப்பட்டிருந்த நிலையில் காணப்பட்ட இலங்கையர்களின் சடலங்களை மலேசிய போலீசார் கடந்த 23 தேதி மீட்டுள்ளனர். சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்கள் சம்பவம் நடந்த வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தவர்கள் எனவும், சம்பவத்தில் 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களே கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவம் நடப்பதற்கு முன்னர் சந்தேக நபர்கள் வீட்டின் 2 மாடியில் தங்கியிருந்ததாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் சுமார் 6 மாதங்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். இந்த கொலைகள் திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைகள் என போலீசார் கூறியுள்ளனர். கொலை சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்கு பின்னர் போலீசார் சந்தேக நபர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரியிருந்தனர். சம்பவம் தொடர்பான தகவல்களை அறிந்த எவரும் முன்வந்து தகவல்களை வழங்க முடியும் என அலாவுதீன் அப்துல் மஜித் தெரிவித்திருந்தார். மேலும் விரைவில் சரணடையுமாறு அவர் சந்தேக நபர்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே சந்தேக நபர்கள் போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். தியாக தீபம் திலீபனின் 36 ஆண்டு நினைவேந்தல் இறுதி நாள் நிகழ்வு தமிழர் தாயகமெங்கும் தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் தேசமெங்கும் உணர்வெழுச்சியுடன் நடைபெறுகின்றது. இன்று பிரதான நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்தில் இடம்பெற்றது. தமிழ் மக்களின் விடுதலைக்காக இந்திய படைகளுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தை 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி ஆரம்பித்து 12 நாட்களின் பின்னர் செப்டம்பர் 26 தேதி திலீபனின் உயிர் தியாகத்துடன் முடிவுக்கு வந்தது. இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கிலிருந்து பல தரப்பினரும் தியாக தீபம் திலீபனின் பவனியுடன் யாழ் நல்லூர் நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.